அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம், பிபி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு, அதுக்கப்புறம் பிபி வந்து ஏன் நம்ம வைத்தியம் பண்ணிக்கணும், தொந்தரவு இல்லைனாலும் சிம்டம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஏன் மருந்து சாப்பிடணுன்றதை பார்த்தோம். இந்த காணொலியில் முதல் தடவை உங்களுக்கு பிபி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, மிச்சம் என்னென்ன டெஸ்ட்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க, மிச்ச டெஸ்ட்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிபி ரீடிங்கை வச்சு யாரும் பிபி இருக்கவங்க ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுன்னு முடிவு பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 3 ரீடிங்காவது வேணும். அந்த 3 ரீடிங்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் விட்டு எடுத்தால் பெட்டர். ஸோ நம்ம ஒருத்தர் பிபி இருக்குன்றது முடிவு பண்ணிட்டா சில டைம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது இல்லாட்டி பிபி வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம் டாக்டர்ஸ் இப்போலாம் 24 hours பிபி மானிட்டரிங். ஒரு கருவி இருக்குது உங்கள் கையில் வந்து அந்த பிபி கஃபை கட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஒரு 1/2 hour ஒரு தடவை அது பிபி எடுத்துக்கிட்டே இருக்கும், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் 24 hours. ஸோ சில பேர் என்கிட்ட காமனாக பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இருக்க பிரச்சனையே அடிக்கடி ஹை பிபி காட்டுது, அடிக்கடி லோ பிபி காட்டுது, எனக்கு வேரி ஆகிட்டே இருக்குது டாக்டர், எனக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த முயற்சி. ஸோ 24 hours பிபியை நம்ம செக் பண்ணால் கண்டிப்பாக அந்த இதில் மல்டிப்புள் ரீடிங் 140-90 மேலே இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் போய் மருந்து ஆரம்பிக்கிறோம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த மெடிசன் ஆரம்பிக்கிறது இல்லை. அதே மாதிரி சில பேருக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் டாக்டரை பார்த்தா பிபி கூட காட்டும், அதே இது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க மெடிக்கல் ஷாப்லேயோ வீட்லேயோ மெஷர் பண்ணி பார்த்தா கம்மியாக இருக்கும். அதனால தான் 2003 அப்புறம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ஹோம் பிபி மானிட்டரிங். நம்ம பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க வீட்லேயே அந்த கருவி வாங்கி வச்சு 2-3 தடவை ஒரு நாளைக்கு இல்லாட்டி 1 நாளைக்கு 1 தடவை வாரத்தில் 1-5 தடவை வேறு வேறு டைம்களில் நம்ம எடுத்து நம்ம பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, நம்ம மருந்து சாப்பிட்றது எஃபெக்டிவாக இருக்கான்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. அடுத்தது பிபி பேஷண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன், 40-45 வயசுக்கு மேலே ஜென்ரலாக பிபி வருது. இன்னொன்று யங் ஏஜ்லேயே 30-20 வயசுலேயே பிபி வருது. ஸோ இந்த ஜென்ரலாக வர பிபி 45 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் இருக்கிறது இல்லை, யூஸ்வலாக அது ஜெனட்டிக் காசஸ்னால வருது. பட் ஆனால் இந்த யங் ஏஜில் வரும்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, கிட்னியை எவாலுவேட் பண்ணிக்கிறது நல்லது. கிட்னி என்னென்ன பண்ணணும், ஒன்று வந்து யூரியா கிரியேட்டின் செக் பண்ணிக்கணும், இன்னொன்று வந்து ப்ரோட்டீன் யூரின் வழியாக பாஸ் ஆகிற ப்ரோட்டீனை கால்குலேட் பண்ணி பார்க்கறது கிட்னி எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி சம்டைம்ஸ் சில பேருக்கு கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரெஷர் வரலாம், அதனால் அல்ட்ராசவுண்ட் பண்ணி அப்டமனுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கறது ஒரு நல்ல முயற்சி. ஸோ இது வந்து பேசிக்காக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் முதல்ல பிபி மருந்து ஆரம்பிக்கும் போது பண்ணி பார்க்கறது நல்லது. அதே மாதிரி பிபி இருக்க பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கூடவே நம்ம வந்து சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்க பிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா சுகர் இருக்கா அப்படின்றதையும் நம்ம அந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கிறது மிக மிக அவசியம். ஸோ அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த டெஸ்ட்டையும் சேர்த்து செய்யணும். அதே மாதிரி பிபி ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக இருந்து அவர் எந்த வைத்தியமும் பார்த்துக்காம இருந்தார்னா அது இருதயத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பிபி இருக்கான்னு பார்க்குறவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்க்கு வருஷம் ஒரு முறை ஒரு ECG, அதுக்கு முடிந்தால் ஒரு எக்கோ கார்டியோகிராம், அதாவது ஹார்ட் பம்பிங். ஸோ இதில் பிபி ரொம்ப நாளாக இருக்கிறதுக்கூடிய சேஞ்சஸ் ECG-லையும் கண்டுபிடிக்க முடியும், ஹார்ட் ஸ்கேன்லையும் பார்க்க முடியும். நம்மளால் எக்கோ எடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ECG-யாவது பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்னி டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்ட், அப்டமன் இது மாதிரிலாம் பண்ணலாம். சப்போஸ் யங் ஏஜில் வருது, இதை தாண்டி வேறு ஏதாவது டெஸ்ட் இருக்கா, சில பேருக்கு சிடி ஸ்கேன் பண்ணி வயிற்றில் ஏதாவது டியூமர் இருந்து அந்த டியூமர்னால நமக்கு வந்து பிபி அதிகமாகுதான்றதை நாங்கள் பார்க்குறது உண்டு. சில பேருக்கு தைராய்டு வேரியேஷன் அதிகமாக இருந்தால், தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தால் பிபி வரலாம். இந்த மாதிரி வேறனால பழைய இப்போ நம்ம மருந்து எடுத்துக்கிறதுலே சில மருந்துகள் எடுத்துக்கும் போது பிபி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஸ்டீராய்டு மருந்துகள் மாதிரி எடுத்துக்கும் போது. ஸோ இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணுறது மிக மிக அவசியம். ஸோ அதனால் உங்கள் மருத்துவரை பார்க்கும்போது உங்களோட ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்னென்ன வியாதிக்காக மருந்து எடுத்துக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லேடி பேஷண்ட்ஸில் இந்த OCP-னு சொல்லக்கூடிய பில்ஸ், கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கும்போது கூட பிபி வரலாம். ஸோ உங்கள் மருத்துவரை பார்க்கும்போது உங்களோட ஹிஸ்ட்ரியை கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் மருந்து எடுக்கிறீங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம், இன்னொரு டாக்டரை பார்த்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், நீங்கள் சாப்பிட்ற ரெகுலராக சாப்பிட்ற மெடிக்கேஷன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், மருந்து தேவையா, வேறு ஏதாவது காரணங்கள்னால பிபி வந்திருக்கா, இல்லை ரெகுலராக தான் உங்களுக்கு பிபி வந்திருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. ஸோ இது மாதிரி பண்ணி நம்ம பிபியை ட்ரீட் பண்ணிக்கிறது பெட்டர். பிபி இருக்குன்னு தெரிஞ்சவனே
இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா கண்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்க ரத்த குழாய்களை பிபி வந்து ரொம்ப நாளாக இருந்து நம்ம சரியாக மருந்து சாப்பிடாமல் இருந்தால் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அந்த ஃபண்டஸ் செக்கிங்னு சொல்கிறோம், ஃபண்டஸை வந்து கண் உள் பார்வையை செக் பண்ணி பார்க்குறது. அது மூலமாக கண்ணில் எதுவும் குறைபாடுகள் இருக்கா, அந்த ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் மைனூட் இரத்த குழாய்களில் மாறுதல் எதாக இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து பிபி குறைக்கும்போது இந்த மாதிரி குறைபாடுகள் வராதை தடுக்க முடியும். பட் ஆனால் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கா இல்லையான்றதை நம்ம அவசியம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இயர்லி ஒன்ஸ் ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது மிக மிக நல்லது. அடுத்த காணொலியில் நம்ம எப்படி வைத்தியம் பண்ணலான்றத வழிமுறைகளை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.